ஹாய் வியூவர்ஸ், இது வரைக்கும் நம்ம பசுமை பூமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பசுமை பூமி வாடிக்கையாளர்களுக்கு ஐயா இங்கே வாங்க. இதயம் கனிந்த பசுமை பூமியினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு நம்ம இப்போ பசுமை பூமி வந்து வீட்டுக்கு வீடு திட்டம்னு ஒன்று அறிமுகப்படுத்தி, இது ஏன்னா இன்னைக்கு விவசாய பெருமக்கள் விவசாயம் செய்து செய்து நலிவடைந்து விவசாயத்தை விட்டு மாட்டு தொழிலுக்கு மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ நம்ம எல்லாரும் இந்த விவசாயத்தை விட்டு வெளியில் போனால் நம்ம கடைசியை எதை சாப்பிட போகிறோம் என்பதை கேள்விக்குறியாக்கிய நிலையையும் இன்னை உண்டைய அரசாங்கம் போய்கொண்டிருக்கின்றது. இந்த அரசாங்கத்திற்கு தெரியப்படுத்தி இந்த விவசாய பெருமக்களை வாழ வைத்து இந்த விவசாயம் செழித்து மக்கள் விவசாயம் செழித்தால்தான் மக்கள் செழிக்க முடியும். விவசாயம் செழித்தால்தான் நாடு வளர்ச்சி அடைய முடியும். அப்போதான் நாடு வல்லரசாக முடியும். ஆகையால் அரசாங்கம் அவர்கள் இந்த விவசாய மக்களுடைய வேதனைகளையும் அந்த விவசாய மக்களுடைய அலர் துக்கங்களையும் பகிர்ந்து கொண்டு இந்த விவசாயம் மேம்பட வளர்ச்சி செய்வதற்கு பசுமை பூமி தயார்படுத்தி கொண்டு இன்னைக்கு சிவகங்கை மாவட்டத்தில் உயர் திரு ஐயா அவர்கள் வந்து ஆதிமுத்து ஐயா அவர்களுடைய தோட்டத்தில் இன்னும் நிற்கிறோம். இது சிவகங்கை மாவட்டம். பக்கத்துல என்ன ஊர் ஐயா? திருக்கோசியூர். ஊரு ஐயா வந்து அவங்களுடைய அண்ணன். ஐயா பேரு சித்தி விநாயகம். தோட்டத்துல நிக்கிறோம். இப்ப இவங்களுக்கு இதை பார்த்தேன்னு சொன்னா ஏறக்குறைய சுத்தி ஒரு 10 ஏக்கருக்கு மேல அவங்க இடம் வச்சிருக்காங்க விவசாய பெருமத்துல. இது வந்து அவங்களுடைய கண்ணு தோப்பு ஒண்ணு போட்டிருக்காங்க. இந்த கண்ணு தோப்பு இங்க பாருங்க, இந்த தென்னங்கண்ணு வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்க பாருங்க, உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு. இங்க பாருங்க, உயிருக்கு போராடி இங்க பாருங்க, குருத்து வந்து அழுகிருச்சு. ஐயா இங்கே வாங்க, இது வாடகை எப்படி வாங்க பக்கத்து, இது வாடகை எப்படி அடிக்குன்னு பாருங்க. இது அழுகிருச்சு அன்பார்ந்த விவசாய பெருமக்களை. இது நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, அந்த ஏரியா அங்கே பாருங்க, நிறைய கண்ணுகள் பட்டுருச்சு. இங்கே பாருங்க, பக்கத்தில் ஒரு கண்ணு பட்டுருச்சு. இங்கே பாருங்க, நிறைய பட்டுக்கிட்டு இருக்கு. இது என்ன காரணம் சொன்ன விவசாய பெருமக்களை, இந்த மண்ணை பாருங்க, இது ஒரு களி வகையான மண். இந்த பாருங்க, வெடிச்சிருக்கு பாருங்க, வெடிச்சிருக்கு பாரு வெடி. இது வந்து களி தன்மை. கேருங்க, இது வந்து களித்தன்மை அதிகமா இருக்கும். ஏன்னு சொன்னா ஈரத்தை வந்து வாங்கி வச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த மண்ணுல வந்து நம்ம தென்னை சாகுபடி செய்யலாமான்னு கேட்டா 100க்கு 100 தென்னை சாகுபடி செய்யலாம். ஆனா ஊடு பயிரா எக்காரத்தை கொண்டு நீங்க வந்து நெல்லு சாகுபடியை டோட்டலி தவிர்த்துருங்க. இதுக்கு நீங்க சனப்பூ, தக்கப்பூண்டு, உளுந்து வகைகளை நீங்கள் இதில் வந்து சாகுபடி செய்யலாம். அடுத்து நீங்கள் தென்னங்கன்று நடும்போது புளி எடுத்து அதில் ஆற்று மணல் போட்டு வைங்க. ரெண்டாவது தூரை வந்து கொஞ்சம் மேடுபடுத்தி வைங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், ரைஸ்டு பேட்டை வச்சுக்கிட்டு தண்ணியை வந்து நல்லா காய விட்டு விட்டு கொடுங்க. இல்லாட்டி நீங்கள் இதே மாதிரி வந்து தான் இந்த தென்னங்கன்று நான் அடிக்கடி சொல்லுவேன், மூச்சு திணறி தான் இது எல்லாமே பட்டது. நல்ல அருமையான மண், மிக அருமையான மண், தென்னைக்கு ஏற்ற மண். பட் இன்னைக்கு இந்த இதில் வந்து தென்னங்கன்னு இங்கே நடும்போது ஆற்று மணம் நிறைய கொடுத்து ரேசிடு பெட்டு மேடுபடுத்தி வைங்க. இதை மாதிரி பண்ணுற மண்ணுகள்லாம் நீங்கள் மற்ற மாதிரி தென்னை சாகுபடி செய்தீங்கன்னு சொன்னால் இந்த தென்னங்கன்று இதே மாதிரி தான் உயிருக்கு போராடும். அப்படி உயிரோடு இருந்தால் கூட இப்போ இங்கே பாருங்கள், இதை பாருங்கள், நெல் சாகுபடி செய்திருக்காங்க. இங்கே பாருங்கள், மண்ணை பாருங்கள், கேருங்க, எவ்வளோ பெரிய பள்ளம். இது வந்து இந்த ஜேசிபி, இது வந்து இந்த அறுவடை மிஷினை வச்சு இது பண்ணியிருக்காங்க. அப்போ மண் எவ்வளோ உட்கார்ந்துருக்குன்னு பாருங்க. அப்போ அந்த அளவுக்கு இங்கே பாருங்க களித்தன்மை. இங்கே இருங்க, களித்தன்மை உடையவே முடியலை. இங்கே பாருங்க, ஒட்டுதுக்க பாருங்க, முடியலை. அப்போ தென்னைக்கு எப்படிப்பட்ட மண் வேணும்னு சொன்னால் மணல் கலந்த செம்மணாக இருக்கட்டும், மணல் கலந்த களிமண்ணாக இருக்கட்டும், இதை மாதிரிப்பட்ட மண்டல் மண்ணில் தான் தென்னங்கன்று நல்லா வளரும். ஆகையால் இப்போ விவசாய பெருமக்களை நீங்கள் இப்போ என்ன செய்றீங்கன்னு சொன்னால் இருக்கிற தென்னங்கன்னை எப்படி நம்ம பராமரிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க அப்படியே ஐயா வாங்க. இப்போ இங்கே பாருங்க, இந்த கண்ணு இங்கே பாருங்க, இந்த பாருங்க, பாருங்க, எல்லாமே மஞ்சள் ஆகிடுச்சு பாருங்க, எல்லாமே உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு. இதில் ஏறக்குறைய ஒரு 100, 100, 150 தென்னு போட்டிருக்காங்க. இப்போ இந்த கண்ணு கொஞ்சம் நல்லா இருக்குது பாருங்க, இங்கே பாருங்க, இது நல்லா இருக்கு. இதை நம்ம எப்படி இப்போ மேம்படுத்துறதுன்னு பார்க்க போகிறோம். இங்கே பாருங்க, இந்த புல்லுகளை இழைச்சிக்கிட்டு இந்த மண்ணை எடுத்து அணைச்சிருங்க. தூருக்கு தூர் மேடாக இருக்கணும். இங்கே பாருங்க, இப்படி தூரை நல்லா மேடுபடுத்துங்க.
நல்லா மேடுபடுத்தி கிட்டவே முடியலை, நல்லா உழுதுகிட்டு இந்த தூர மேடுபடுத்துங்க. யார் வெட்டுறது பாரு, இப்படி இப்படி சரிச்சு இது சரிச்சு அப்படி மேடுபடுத்துங்க. உங்கள் பேர்? இவர் பேர் இப்படி 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 இங்கிட்டு வரும், காலை இங்கிட்டு வைங்க. இவர் பேர் வந்து ஆண்டியப்பன். அவர் ஐயாவுடைய தோட்டத்தினுடைய பண்ணை பண்ணையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவருங்க வெட்டவே முடியலை பாருங்க, இவருங்க குருத்துலேருந்தும் குறைஞ்சிருச்சு. இவருங்க இப்போ இது உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு. ஆனால் இதை நம்ம பாதுகாக்கலாம். எப்படி பாதுகாக்கிறேன் இந்த பண்டார் பாருங்க, இன்னும் கொஞ்சம் இங்கிருந்து இங்கிருந்து இதை மாதிரி மேடுபடுத்துங்க. இதுக்கு மேலே மண் வரக்கூடாது, இதோட மேடுபடுத்துங்க. மேடுபடுத்திக்கிட்டு ஐயா வாங்க ஐயா செஞ்சுக்கலாம். இதை மாதிரி நம்ம மேடுபடுத்துகிறோம். மேடுபடுத்திக்கிட்டு என்ன செய்ய போகிறோன்னு சொன்னால் ஐயா, நீங்கள் மில் சாம்பிள் கிடைக்குமா? அந்த அரிசி எரிச்சு அரிசி ஆலை இருக்கும் இல்லாடுங்க, புது வயலில் இருக்கு அங்கே, அதுக்கெல்லாம் இங்கே காசு கொடுக்க வேண்டியதில்ல, ஃப்ரீ. அந்த சாம்பிளை டிப்பரில் வச்சு தூசி தூசி ஆனால் இப்படி இங்கே இருக்கு, இப்படி மேடுபடுத்தக்கூடாது. இப்படி ஸ்லோப்பாக இருங்க, இப்படி ஸ்லோப்பாக வரணும், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படி ஸ்லோ பார்த்தா பாருங்க, இப்படி ஸ்லோப்பாக பண்ணிட்டோம். பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறேன்னு சொன்னால், இப்போ நமக்கு இந்த வைக்கோல் தேவைப்படுதா வேஸ்ட்டா? விலைக்கு கொடுத்துட்டீங்க, அப்படி கொடுக்காட்டு நீங்கள் இந்த வைக்கோல் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால், இதை கூட கொடுக்க வேண்டியதில்லை. நீங்கள் இதெல்லாம் இப்படி தூரில் போட்டுருங்க, அள்ளி இந்த பள்ளத்தில் இப்படி போட்டுக்கிட்டு இந்த மாதிரி போட்டுட்டு இப்படி படுக்க வைக்கிறதா இறங்கு ஒரு செயல தெரியுதுன்னா, படுக்க வச்சுக்கிட்டு இதில் ஒரு 10-20 சட்டி சாம்பல், நீங்கள் 10-20 சட்டி சாம்பல் போட்டு நீங்கள் தண்ணியை பிடிச்சி இருந்துள்ள இந்த தென்னங்கன்று இன்னும் 3 வருஷத்தில் காய்ப்பு வந்துடும். அடுத்து பழு இதை இதை வந்து இருக்கிற கடை பார்த்துட்டோம். அடுத்து இங்கே பாருங்க, நீங்கள் இதை மாதிரி இப்போ இந்த கண்ணு வந்து இது முடி இது முடிஞ்சு போச்சு. இங்கே பாருங்க, குருத்தோட எடுத்துக்க வாங்களா? இங்கே பாருங்க, இந்த பாருங்க குருத்துடைய லென்த்து கம்மி ஆயிடுச்சு. இப்போ இதை கூட ஓரளவு நம்ம பாதுகாக்க முடியும். இதே மாதிரியும் தூருக்கு மண்ணை அணைச்சிக்கிட்டு சாம்பல் நிறைய போட்டு நீங்கள் இது தண்ணியை காய விட்டு விட்டு கொடுத்தீங்கன்னா, இது குருத்து கூட இது கூட கொஞ்சம் வர வாய்ப்பு இருக்கு, ஒரு 10-20% வரலாம். ஏன்னா உயிருக்கு போராடிச்சு அழுகிட்டு இருக்கு, பட் இது வரல, இது உறுதியாக இருக்கனால இதை நம்ம பாதுகாக்கவும் வாய்ப்பு இருக்கு. சாம்பிள் நிறைய நீங்கள் கொடுக்கணும், தூறு மேடாக இருக்கணும், உள்ள ஊடு பயிரா தக்க பூண்டை விதைச்சிருங்க. நம்ம பசுமை பூமினா எல்லாமே இருக்கு, அதாவது இது வந்து ஒரு பொருளாதாரத்துக்காக செய்கிற அமைப்பு கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு 2000-3000 ரூபா பணம் கொடுத்துருக்கீங்க, 5000 எவ்வளோ கொடுத்துருங்க? இந்த 3000 ரூபாய் வந்து எங்களுடைய நடைமுறை செலவுக்கு மட்டும்தான். இப்போ நாங்கள் ஒரு காரில் வாரேன்னு சொன்னால் அந்த காருக்குள்ளே பெட்ரோல் செலவோ டீசல் செலவோ மட்டும்தான் நாங்கள் விவசாயிகிட்ட வாங்குகிறோம். மட்டும் இது வந்து 24 மணி நேரம் நான் விவசாயிகளுக்காக, இந்த விவசாயம் அழிந்த விவசாயத்தை மேம்படுத்துறதுக்காக தான் நான் இந்த தொழிலை செய்கிறேன். இது மக்கள் தொண்டு, மகேசன் தொண்டு என்ற முறையில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆக அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, இதை மாதிரி நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னால், இதை மாதிரி களிமண் இருக்கிற இடங்களில் தயவு செய்து ஊடு பயிராக நெல் சாகுபடியை செய்யவே கூடாது. அப்படி நீங்கள் செய்கிறதா இருந்தால் தென்னை போடாதுங்க, ஏன்னா இது களிமண். நீங்கள் செம்மண்ணில் கூட செய்யலாம், மணல் பாங்கார ஏரியாவில் கூட செய்யலாம், பட் இதில் நீங்கள் தொடவே கூடாது. ஆனால் இது நெல்லுக்கு சூப்பர் மண். நெல்லும் தென்னையும் கணவன் மனைவி இல்லை, பகையாளி, இந்தியா பாகிஸ்தான் மாதிரி. இப்போ இந்தியா பாகிஸ்தான் நெல் இதுவும் அதே மாதிரி தான். அப்போ அடுத்து நீங்கள் என்ன செய்யறதுனா, தூர் மேடாக இருக்கணும், தென்னங்கன்று ஆழமாக வைக்காதுங்க, மணல் நிறைய கொடுங்க. மணல் முடியாட்டி இந்த வேஸ்ட்டுக்கெல்லாம் தூர சுற்றி பரப்பிக்கிட்டு சாம்பல் நிறைய கொடுங்க. நீங்க எங்குமே சாம்பல் நிறைய கொடுக்குறேன், ஏன்னா புதுவையில் உங்களுக்கு பக்கம், உங்களுக்கு காசே கொடுக்க வேண்டியதில்லை. ஒரு 20-30 கொட்டி நல்லா கலந்து விதைச்சி விட்டு வந்தீங்கன்னா மண்ணும் பொலப்பொழப்பு கொடுக்கும், காத்தோட்டம் அதிகரிக்கும், சுவாசிக்கிற வேர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும், சுவாசி இது மூச்சு திணறாது, படிக்கு நல்ல தண்ணி வந்து காயும். ஏன்னா அந்த தண்ணி ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும், தென்னைக்கு அதிக ஈரப்பதமும் தாங்காது, அதிக உஷ்ணமும் தாங்காது, இன்னிச்சுவின்ல தான் ரெண்டுமே வளரும். அப்போ இதை மாதிரிப்பட்ட இடத்துல நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னு சொன்னால்
தென்னை வந்து உங்களுக்கு லாபகரமாக இருக்கும், இல்லாட்டி நீங்கள் தென்னை இதை மாதிரிப்பட்ட இடத்துல தயவு செய்து சாகுபடி செய்யக்கூடாது என்று கூறி நம்முடைய முதல் பிரிவை இத்துடன் முடித்து கொண்டு ரெண்டாவது பிரிவுக்கு நம்ம செல்கின்றோம். நன்றி, வணக்கம்.